फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன் இன்னைக்கு நாம லஞ்ச் பாத்தீங்கன்னா உடலங்கா பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் சேனக்கிழங்கு ஃப்ரை இங்கட்டு சாதம் இங்கட்டு வந்து கரமணி புளிக்குழம்பு நார்மலா வைக்கிற புளிக்குழம்பு தான் இது வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டுருக்கேன் இன்னைக்கு புடலங்காவும் சேனக்கிழங்கும் தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை பார்க்கிறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஃப்ரை ஈஸியா செஞ்சிரலாம் புடலங்க பொரியல் காராமணி தட்டைப்பயிறு குழம்பு சாதம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கடலை பிரிப்பேர் பாருங்க கரெக்ட்டா ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கேன் இந்த கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கேன் இத வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன் கடலை பருப்பை பாருங்க இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊத்திட்டு இதல வெயிட் பண்ண நம்ம கழுவிட்டு வந்துட்டோம் இப்ப நல்ல தண்ணியோட நம்ம வேக வச்சிரலாம் தண்ணி இதுக்கு கம்மியா இருக்கட்டும் இத நல்லா வேக வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப குழைவா இல்லாம கொஞ்சம் நல்லா கையில அமுங்கற மாதிரி கரெக்ட்டா இருக்கணும் வேகிறது கரெக்ட்டா இதல வேக வச்சுக்கலாம் இத லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுโกங்க இந்த கடலை பருப்பு கொஞ்சமா பாருங்க அவ்வளவுதான் மஞ்சள் தூள் கொஞ்சம் அவ்வளவுதான் இப்போ இது நல்லா வேகட்டும் புடலங்காய நல்லா தண்ணியில பாருங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில போட்டுருக்கேன் இது தண்ணி போக வடிச்சு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் நம்ம சேனக்கிழங்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் நல்லா கட் பண்ணிக்கோங்க நான் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில தான் வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் தின்னா இருக்கணும் பாருங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லைஸா இருந்தா கொஞ்சம் குழஞ்சிரும் இது 2 நிமிஷம் தான் நம்ம ஊற வைக்க போறோம் நான் இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் டைப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல போட்டுறலாம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நமக்கு வேகணும் கொஞ்சம் பெரிய பெரிய ஷேப்பா கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் மூழ்கற அளவுக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நான் எடுத்த அளவு கரெக்டா இருக்கு ரொம்ப ஹைல வைக்காதீங்க 2 நிமிஷம் தான் வேகணும் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் வந்தேனே நம்ம இந்த தண்ணி நல்லா வடிகட்டிரலாம் இப்ப வேகட்ட 2 நிமிஷம் தான் இப்ப சேனக்கிழங்கு நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் தண்ணி நல்லா கொதிக்குது போதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாத்திரத்துல இந்த மாதிரி வடிகட்டில நம்ம வடிக்க போறோம் இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி நல்லா வடிஞ்சிரும் வடிட்டோம் அதுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி இப்போ பாருங்க நம்ம இந்த கடலை பருப்பு தண்ணியில கரெக்ட்டா நல்லா வத்திச்சு பருப்பு நல்லா பாருங்க இந்த அளவுக்கு மசிற அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப குழைவா தான் நல்லா இருக்குது நம்ம புடலங்காய் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து நீர் ஊற்ற காய் தான் தண்ணி காய் தான் இதோட போட்றலாம் தண்ணி விடவேண்டாம் இதோட போட்டு நம்ம கிளறிடலாம் ஃபைனலா தாளிச்சு போடலாம் सिम कुछको इ्लेम ना कुछ रोम लो फ्लेम लोव वो मूड़ पट वो कुंद
இதுலேயும் உங்களுக்கு தண்ணி விடும். அதனால் தண்ணியே ஊற்ற வேண்டாம். நமக்கு சப்போஸ் தண்ணி தெளிக்கிற மாதிரி தேவைப்பட்டால் லைட்டை தெளிச்சாப்பில் 2 டிராப் விடலாம். நான் அதுக்கு தான் இந்த பருப்பு வற்றும் போதே போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இதெல்லாம் நல்லா கிளறி விடுவோம். பாருங்க இதிலே தண்ணி இருக்குது, காயும் தண்ணி விடும். இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த புடலங்காய்க்கு தக்கன உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ போட வேண்டாம், ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம், அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டிங்கன்னா சலசலன்னு ஆகிடும். இந்த பருப்பில் உள்ள உப்பு இதில் கரெக்டாக இருக்கும், தேவைப்படுறப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் சேனக்கிழங்குக்கு. மிளகாய்த்தூள் 1 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா காய்க்கு தக்கன போட்டுக்கோங்க. அது மாதிரி மல்லித்தூள், இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு சால்ட்டு. நம்ம அதில் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் இந்த பேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு போட்டு, இது வந்து சப்போஸ் வந்து இது வந்து நாட்டில் வச்சா நம்ம அரிக்கும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புளி வந்து வெந்நீரில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ரொம்ப திக்காக இல்லை, இது பிறக்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தவாவில் தான் தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். டீப் ஃப்ரையும் இல்லை, ஷேலோ ஃப்ரையும் இல்லை, மீடியமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து லைட்டாக தோசை தவாவில். நீங்கள் வந்து ஃபிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெத்தடு. நாங்கள் ப்யூர் வெஜிடேரியனுங்கிறதுனால இப்படி இந்த மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புளி தண்ணி குழந்தைங்களுக்கு நாக்கில் அரிக்க ஆரம்பிச்சுருன்றவாங்க, அதனால் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது. சில காய்கறிகள் வந்து உப்பு நம்ம அந்த மாதிரி இருக்காது, சிலது கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. மசாலா நல்லா இதில் ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் தான் நம்ம வச்சுருக்கோம். கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அதில் நல்லா அந்த காய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதை நம்ம இதை எடுத்து இதில் அப்படியே பரட்டிட்டு தோசை தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், குயிக்காக குழந்தைங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் பாணியில் சொல்கிறதுனா ஃபிஷ் நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி. நாங்கள் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டை நாங்கள் இதில் உணர்வோம் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தான், இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மசாலாவில் லைட்டாக இப்படியே பெரட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். மசாலா இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்கிற மாதிரி எடுங்க, பட்டும் இந்த பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் கையில் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ இப்படி ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த பிளேட்டில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், இப்படியே எல்லாம் ஒவ்வொன்றா பிரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல்லில் தான் நான் வந்து
போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறேன். இப்போ நமக்கு பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு, பாருங்க புடலங்காயும் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ தாளிக்கிறதெல்லாம் கரெக்டா போட்டுறலாம். தாளிக்கிற உளுந்து தான் போட்டிருக்கேன், பெரிய உளுந்து பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல, சில குழந்தைங்க சாப்பிடும் போது வாயில கறிப்படுறது கஷ்டமா இருக்கும், குட்டி குழந்தையா இருந்தா நம்ம லைட்டா சின்ன கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம், தெரியாது காயோட காயா சாப்பிடுவாங்க. நல்லா இதாயிடுச்சு, நல்லா பாருங்க நல்லா படபடன் புரியா இருந்துச்சு. இப்ப நம்ம காய போட்டலாம். இப்ப இதுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ற காய ஈஸியா வச்சிடலாம். இப்ப நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பொரியல். இப்ப தேங்காவது துருவி எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுறலாம், அதுக்கப்புறம் தேங்காய் போடலாம். அவ்வளவுதான், குயிக்கா வச்சிடலாம். இப்ப தேங்காய் எடுத்தாந்து போட்டுருவோம், கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்ப பாருங்க நம்ம இப்படி அழகா நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சிருக்கோம். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்குல்ல, லைட்டா அப்படி பரட்டின மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு, பாருங்க சூப்பரா இருக்கும். இதுல லைட்டா இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திருக்கோம், இதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஓவனா எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டில எல்லாம் பாருங்க அது நல்லா கொஞ்சம் சூப்பரா வைப்பாங்க. ஹோட்டல் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது இப்படிதான் இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும், இந்த மசாலாவுடைய இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நின்று பெரட்டணும், அந்த எண்ணெயில நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். என் சின்ன பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பெரிய பையனுக்கு ஆயில் அவ்வளவா பிடிக்காது. இவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும், இது கொஞ்சம் சிம்ம குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேகட்டும், ரொம்ப கருகிடக்கூடாது, பின்னாடி நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி விடலாம். சிம்ம ஃபுல்லாக பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடாது. இப்போ தேங்காய் தூள் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். தேங்காய் சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, நம்ம என்னைக்காவது பொரியல்ஸ் பண்ணும்போது இதில் போடுறோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. தேங்காயை நம்ம வச்சு தேங்காய் அடுப்பில், அடுப்பு ஆன்லேயே இருந்துட்டு தேங்காய் போடக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹீட்லேயே இதாகிடும் பாருங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்கு, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த மாதிரி கிழக்கு சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு காராமணி தட்டைப்பயிறு குழம்பு, சேனக்கிழங்கு வறுவல், புடலங்காய், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளுடைய புடலங்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக வச்சிடலாம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கு பாருங்க. நான் ரெண்டு பெரிய புடலங்காய் ஃப்ரெண்ட்ஸ், அதை பெருசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க நம்ம சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணிருக்கோம் அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்கு ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு இங்கட வந்து காராமணி குழம்பு புளிக்குழம்பு தட்டைப்பயிறு புளிக்குழம்பு இது ரொம்ப அருமையா இருக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்கட பாத்தீங்கன்னா சாதம் இது வந்து பொடலங்காய் பொரியல் இன்னைக்கு பொடலங்காய் பொரியலும் பொடலங்காய் பொரியல் இந்த சேனக்கிழங்கு இந்த ரெண்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பாத்துるீங்க நம்ம சேனல புதுசா பார்க்கறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை ஈஸியா செஞ்சிரலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அது மாதிரி பொரியல் பொடலங்காய் பொரியலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாத்துるீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி